வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மதீஸ் மேஜிக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தை எங்கேயாவது கீழே விழுந்து இடித்து வாயிலையோ உதட்லையோ ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லு முளைக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப காமனான விஷயந்தான். கீழே விழுந்து பல்லு வந்து மேலே வந்து எகிரில் வந்து அடிச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேலே இந்த லிப்போடைய அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கீழே பல்லு வந்து போய் வெட்டிடும். ஸோ அப்போ வந்து நிறைய ப்ளீடிங் ஆகும். அப்படி இல்லைனா வந்து இன்கேஸ் வந்து எதுலையாவது போய் இடிச்சுக்கிட்டாங்க, வேகமாக போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா ஈவன் பல்லில் கூட இன்ஜூரிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜித்துவுமே பார்த்தீங்க அப்படின்னா முட்டி போடும்போது, அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது முட்டி போட்டுட்டு இருக்கும்போது வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு விழும்போது வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப வந்து பல்லில் இடிச்சுக்கிட்டான். நான் நிறைய கிளாத்லாம் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த கிளாத்தில் வந்து சுற்றி 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 மடிச்சுட்டு இருக்கும்போது சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டு இருந்தான். ஸோ கிளாத் வந்து வழுக்கி அவன் வந்து இடிச்சுக்கிட்டு கீழே இடிச்சுட்டு கீழ் பல் வந்து மேலே தவடாயில் போய் இடிச்சுக்கிட்டு இந்த லிப்போடைய மேலே ஒரு ஜாயினிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஜாயினிங்கில் வந்து அந்த பல் போய் கட் ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமான ப்ளீடிங், நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு ஒருமா பேனிக் ஆகிட்டேன். பேனிக் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி நான் எங்கே பிளட் வருதுன்னு நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கே பிளட் வருது ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு எங்கே வருது அப்படின்னே எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், அதை செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், பல் எங்கே ப்ளீட் வருதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு வந்து ரத்தம் வராது வந்து ஒரு தடவை வந்து எங்கே பல்லுக்கிட்ட வந்து ரத்தம் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்த கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீடிங் நிற்கும். இல்லைனா வந்து ப்ளீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அவனுக்கு ரொம்ப நேரமாக ப்ளீட் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஸோ நாங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விழுந்துட்டான் அப்படின்னா இல்லை ஸ்லிப் ஆகிட்டான் எங்கேயாவது விழுந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எமர்ஜென்சி என்ன பண்ணணும்னா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். எங்கே வந்து பிளட்டு ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்த வந்து ப்ளீடிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். இப்படி வந்து நம்ம அழுத்தணும் அப்படின்னா கையை வச்சு எங்கே ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் நேரம் அழுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ப்ளீடிங் வந்து நின்றுடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளீடிங் எப்படி நிற்கணும், நிற்கிறது நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் நின்றுடுச்சா, நின்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எங்கேருந்து ப்ளீடிங் வருது அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கலாம், நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபியை வந்து காம் பண்ணுங்கள், அழகிலேருந்து காம் பண்ணிவிட்டு இன்கேஸ் தூங்க வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எந்த இடத்த அடிபட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள். பல்லுலையா இல்லை வந்து சதையிலையா இல்லை இந்த லிப்போட ஜாயினிங்கில் மேலே ஒரு ஜாயினிங் இருக்கு இல்லையா, லிப்பை தூக்கினா மேலே ஒரு ஜாயினிங் இருக்கு இல்லையா அங்கேயா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ செக் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த இடத்த அடிபட்டுருக்கு அப்படின்னு தெரியும். இன்கேஸ் வந்து அது சதையிலையோ இல்லை லிப்போடைய இந்த லிப் மேல் உதட்டிலையோ இல்லை வந்து உள்ளே இருக்க அந்த ஜாயினிங்லேயோ வந்து அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, அந்த இடம் வந்து கட்டாயிருக்கு. அந்த லிப்போடைய ஜாயினிங் உள்ளே இருக்கும் இல்லை அந்த இடம் வந்து கட்டாயிருந்துச்சு அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தைக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மேஜிக்கல் க்ரியேஷன் தான். ஸோ அவங்களுக்கு சீக்கிரமாக ஹீல் ஆகிடும், அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. பட் இன்கேஸ் வந்து பல்லில் அடிபட்டுருந்தது, பல்லு எகிர்லேருந்து பல்லு நேராக வந்து கீழே தரையில் பட்டுருச்சு, பல்லோட எகிரிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும். ஒரு டென்டிஸ்ட்டை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பல்லில் அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா பல்லோடைய டிஸ்கலரேஷன், பல் வந்து டிஸ்கலர் ஆகலாம், இல்லை வந்து அந்த பல் வந்து ஆழம் வரைக்கும் போகலாம், இல்லை பல்லு இன்கேஸ் உடஞ்சி இருக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பல்லில் அடிபட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும். மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒன்றும் இல்லை பிளட் நின்றுடுச்சு விட்டுடலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. எந்த இடத்த இன்ஜூரி வந்து உதட்டில் இல்லை வந்து எகிர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே சரியாயிடும் ஹீலாகிடும் விட்டுடலாம். பட் பல்லில் அடிபட்டுருந்துச்சு அப்படின்னா பல்லில் இடிச்சுக்கிட்டு பல்லு உடஞ்சிருந்தாலும் இல்லை வந்து எகிரு மேலேருந்து ரத்தம் வந்திருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் பல்லில் எந்த இன்ஜுரியும் ஆகலை அப்படின்னா இட்ஸ் குட். இன்கேஸ் ஏதாவது இன்ஜுரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை அப்போவே ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வாயில் அடிபட்டதுக்கப்புறமா குழந்தை வந்து வலிக்கும், நமக்கே தெரியும்ல வாயில் எங்கேயாவது நம்மளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா நமக்கும் வந்து பெயின் இருக்கும், நம்மளால் சரியாக சாப்பிட முடியாது. ஸோ குழந்தையாலையும் சரியாக சாப்பிட முடியாது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு நிறையா ஹக்ஸு நிறையா லவ். குழந்தைய வந்து அடிபடாமல் பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரகிளான விஷயம் தான். பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய வந்து அடிபடாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் மதி. பை பை.